ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பீட்ரூட் வச்சு எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. நம்ம பீட்ரூட் வச்சு பொரியல் பண்ணுவோம், இல்லைனா சூப்லாம் செய்வோம். இப்போ நம்ம அதை வச்சு எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்துங்க ஒரு அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. அதை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வரமிளகா, சோம்பு, சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்று அரைச்சிக்கிடலாம். இந்த இப்போ நான் சொன்ன அளவுக்குங்க அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்புக்குங்க நமக்கு வந்து எப்படி ஒரு 50 வடையாவது வந்துடும். சின்ன சின்ன வடையாக செஞ்சோம்னா ஒரு 50 வடையாவது வந்துடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றமா நீங்கள் வந்து பருப்போட அளவை வந்து கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பீட்ரூட் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிருங்க. இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா வடை வந்து தட்ட முடியாது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம பீட்ரூட்டை வந்து தோல் சிச்சுட்டுங்க. நல்லா நீங்கள் வந்து கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நான் வந்து நான் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்த சுத்த போகிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒரு சும்மா அதை விப்பர் மோடில் போட்டு எடுத்துட்டோம்னா வந்துங்க பீட்ரூட் வந்து திருவுணம் மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி வந்துடுங்க. அதை இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரேப்பர் இருக்கும்ல, கேரட்லாம் சீப்போம்ல, அதை வச்சு கூட நீங்கள் வந்து சீச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை. இப்போ நம்ம அந்த பருப்பு மிக்சரோடங்க நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். நீங்கள் பீட்ரூட்டை அரைக்கும் போதும் சுத்தமாக தண்ணியே ஊற்றாதீங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிடலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டுதுங்க எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அதை நல்லா பீட்ரூட் மிக்சரு அப்புறம் அந்த பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம பீட்ரூட் சேர்த்தோன்னேங்க கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இருக்கும் மாவு. அதனால தான் நான் சொல்கிறேன், பருப்பு அரைக்கும் போது சுத்தமாக தண்ணி ஊற்றிக்கவே ஊற்றிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து வடையாக அது வந்து தட்ட வரணும். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுங்க. அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் வடையை. அவ்வளோதாங்க, வடை வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க இந்த மாதிரி சின்ன சின்னமாக தட்டி போட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாங்க வந்து வடை வந்து தட்ட முடியாதுங்க. ஒன்றுனா போட்டுருங்க. ஒன்று ஒட்டிக்கெல்லாம் செய்யாது இந்த வடை, ஈஸியாக எடுக்க வந்துடும். அட் அ டைம் நீங்கள் வந்து ஒரு 6-7 வடை கூட போட்டுடலாம். போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒன்ஸ் போட்டு முடித்தோன்னு அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்படின்னா தான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இல்லாட்டா மேலாப்பில் வந்துட்டு உள்ளே வந்து மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுங்க இதை வந்து திருப்பி விட்டுடலாம். எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வடை வந்து நல்லா வெந்துருச்சு. சூப்பரான பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காண்டி. சூப்பரான மொறுமொறுன்னு டேஸ்டியான பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.